இது ரெட்டேரி இருக்கக்கூடிய இடம். இங்கேதான் மெட்ரோ ரயில் தொடங்கப் போகிறது. இந்த இடத்திலிருந்துதான் பூமிக்குள்ளே ஒரு 60 அடி ஆழம் தோண்டி அதன் வழியாகத்தான் அந்த மெட்ரோ ரயில் போகப் போகிறது. அதற்கான வேலைகள் தான் இங்கே நடந்து வருகிறது. இந்த திட்டம் முடிவதற்கு இன்னும் 3 வருடங்கள் ஆகும் என்று கணக்கிட்டுள்ளார்கள். ஒரு 2 நாளைக்கு முன்பு ஒரு இருவரை சந்தித்தேன், ஸ்ரீனிவாசா நகரில் சந்தித்தேன். அப்பொழுது அவர்களிடம் பேசிக்கொண்டே இருந்தேன், நீங்கள் ஏதோ சர்வே பண்ணுகிறீர்களே, என்ன சர்வே செய்கிறீர்கள் என்று கேட்டேன். அதாவது இந்த மெட்ரோ ரயில் தொடங்கப் போவதால் அவர் பூமியில் துளை போடுவார்கள், பெரிய பெரிய மிஷின்களை வைத்து தோண்டுவார்கள், அப்பொழுது அந்த சத்தத்தினால் அதிர்வுகள் ஏற்பட்டு வீடுகள் சுவர்கள் விரிசல் அடைகிறதா என்பதை பார்ப்பதற்காக ஒவ்வொரு வீடாக சென்று அந்த இருவரும் அவர்கள் சர்வே எடுத்து கொண்டிருந்தார். அதைத்தான் நான் பார்த்தேன். சமீபத்தில் கூட இந்த வழியாக நான் சென்று வந்தேன், ஒரு என்ஜினியரை கூடவும் பேசினேன், நீங்கள் எனக்கு ஒரு தகவல்களை பேசுங்கள், நான் அதை ஒரு வீடியோவாக எடுத்து மக்களுக்கு தெரிவிக்கிறேன், என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம், அது வழியாக உங்களுக்கு நான் எல்லோருக்கும் தெரிவிப்பேன் என்று சொன்னேன். அதற்கு அந்த பொறியாளர் என்ஜினியர் மறுத்துவிட்டார். காரணம், நான் வந்து ஒரு தொழிலாளி, நான் என்ஜினியர் தான், எல்லா தகவலையும் உங்களுக்கு நான் சொல்ல முடியும், ஆனால் நான் பேசுவதாக நீங்கள் ஒரு காணொளியை எடுக்க முடியாது, ஏனென்றால் அது சட்டத்திற்கு புறம்பானது, அதற்கு நான் உடம்படன்பாட்டேன் என்று அவர் சொல்லிவிட்டார். நான் மறுக்கவில்லை, சரி என்று விட்டுவிட்டேன். இன்று நடைபயிற்சிக்காக நான் இந்த இடம் வரைக்கும் வருகிறேன். பாலம் இருக்கிறது, சுமார் 1.5 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். அது வழியாக அப்படியே நடந்தே சென்று அந்த ரெட்டேரி வரைக்கும் சென்று விட்டு திரும்பி வீட்டுக்கு வருவேன். ஏதாவது ஒரு இடம் சென்று நடைபயிற்சி செய்ய வேண்டும், அதுக்கு இந்த இடத்தை நான் இன்று தேர்வெடுத்தேன் என்றால் சொல்ல முடியாது. அப்படியே கால் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே அப்படியே வந்து விட்டேன். நடப்பதற்கு கால் வேண்டும், ஒரு சாலை இருக்க வேண்டும், தொந்தரவு இல்லாமல் இருக்க வேண்டும். எனவே அப்படியே ஒரு வீடியோவாக எடுத்து அப்படியே வந்து கொண்டே இருக்கிறேன். பலருக்கு இதில் விருப்பம் இல்லை. நேற்று கூட வில்லிவாக்கத்தில் அந்த பேருந்து நிலையத்தில் ஒருவரிடம் பேசிக்கொண்டே இருந்தேன். அவர் என்ன சொன்னார் என்றால், இந்த தமிழக அரசு 50 வருடமாக மோசமான நிலையில் இருக்கிறது, ஏனென்றால் அரசியல் காரணத்தினால் அவர்கள் எல்லாம் மோசமாக இருக்கிறார்கள். அதே காங்கிரஸ் காலத்தில் எல்லாமே நன்றாக இருந்தது, இவர்கள் செய்வது எதுவுமே சரியில்லை, இப்படி அகழ் தோண்டுகிறார்கள், எத்தனை வீடுகள் பாதிக்கப்பட போகிறது என்று அவர்களுக்கு தெரியுமா என்று அவர் சொன்னார். அப்படியே பேசிக்கொண்டே இருந்தேன், நீங்கள் பேசிக்கொண்டே இருங்கள், நான் போகிறேன் என்று அவர் போய்விட்டார். திரும்பி என்னிடம் பேசவில்லை. இங்கேதான் சென்னை குடிநீர் வாரியம் பகுதி 6 கொளத்தூர் நீர்
பகிழ்மான நிலையம் இங்கே தான் இருக்கிறது. இங்கே பக்கத்திலேயே ஒரு ரெட்டேரியில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியின் கரைதான் இது. இங்கே உள்ளே வந்து வரும் அங்கே நீர் தொட்டிகள் இருக்கிறதா என்று தெரியவில்லை. அப்படியே இந்த ரெட்டேரி வரைக்கும் சென்று அப்படியே திரும்பி வர வேண்டியதுதான். இங்கிருந்துதான் பல இடங்களுக்கு இந்த சென்னை குடிநீர் செல்கிறது. சென்னை குடிநீர் வாரியம் பகுதி 6 கொளத்தூர் நீர் பகிர்வான நிலையம் இந்த இடத்தில்தான் அவர்கள் ஏரியிலே இருக்கக்கூடிய தண்ணீரை சுத்தம் செய்து அவர்கள் இங்கே வைத்துள்ளார்கள். இங்கே அந்த டேங்கர் வழியாக தண்ணீரை நிரப்பி எங்கே அவர்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அங்கே அவர்கள் செல்வார்கள். இந்த இடம் ரெட்டை ஏரி என்று சொல்வார்கள். ரெண்டு ஏரி இருக்கிறது. அதாவது இந்த சாலைக்கு வடக்கு புறமும் தெற்கு புறமும் இருக்கிறது. இந்த சாலை கிழக்கு மேற்காக இருக்கிறது. இப்படித்தான் அவர்கள் இந்த இடமும் இருக்கிறது. இதுதான் அந்த ரெட்டேரி. ரெட்டேரியில் ஒரு உள்ள ஏரி. இது தெற்காக இருக்கக்கூடிய ஒரு ஏரி. பல இடங்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார்கள். இந்த இடம் ரெட்டையேரி ஜங்ஷன் மேம்பாலம். இங்கிருந்து சென்ட்ரல் போக முடியும். அங்கிருந்து வியாசர்பாடி வழியாக மின்ட்டு வழியாக பீச் போக முடியும், ஹைகோர்ட் போக முடியும். எனது வலதுபுறம் சென்றால் பெரம்பூர் போக முடியும். எனது இடதுபுறம் சென்றால் ரெட்டி ஹில்ஸ் போக முடியும். ஜிஎன்டி என்று சொல்கிறோமே அந்த இடம் செல்ல முடியும். இது ஒரு இருவழி பாலம். சுமார் ஒரு 5 வருடமாக இது செயல்பாட்டில் இருக்கிறது. 5 வருடத்துக்கு மேலாகவே இருக்கும். ஏற்கனவே ஒரு முறை நான் வந்திருக்கிறேன். இதுபோல வீடியோவும் எடுத்திருக்கிறேன். இது 2வது முறையாக இங்கே நான் வந்துள்ளேன். அதே இந்த ஜங்ஷனை சந்திப்பை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த பாலத்தை அவர்கள் கட்டினார்கள். இப்போ இதெல்லாம் இது வந்து நல்ல வளர்ந்துவிட்ட இடமாக இருக்கிறது. இங்கே ஒரு இடம் வாங்க வேண்டும் என்றால் ஒரு கிரவுண்டு 2400 சதுரடி வாங்க வேண்டும் என்றால் ஒரு 5 கோடி செலவு பண்ணால்தான் வாங்க முடியும். அந்த நிலையில்தான் இந்த இடம் தற்பொழுது வளர்ந்து உள்ளது. இது ரெட்டேரியின் மற்றொரு ஏரி. இரண்டுக்கும் ஒரு பாதை இருக்கிறது. இது சுமார் ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் செல்லும். இரண்டு பக்கமும் வீடுகள் இருக்கிறது. விநாயகபுரம் வழியாக அந்த ஜெயில் இருக்கும் வரை
இந்த ஏரி போகும், மிகப்பெரிய ஏரி. ரெட்டேரியில் தான் இந்த இடம் இருக்கிறது. உங்களுக்கு பகலில் இருந்தால் தண்ணீர் தெரியும். வீடியோ எடுப்பதற்காக இங்கே நான் வந்தேன்.